உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவல்ல நிலவுலாவிய நிர்மலி வேணியல் அலகில் ஜோதியல் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம் சிவம் சார் சிலவர்களுக்கு சிறியனது பணிவு நிறை வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்றெல்லாம் நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியும் வலியுறுத்தியும் தம் சந்ததியினரை பேணி காக்கும் முகத்தான் சிவனுரை கோயில்களாம் பாடல் பெற்ற தலங்களை தங்கள் கண்கள் என காத்து வந்தனர். அதனால்தான் 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்கள் இன்று நாம் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு அவை தலை நிமிர்ந்து நிற்கின்றன. கோயில் இல்லாத ஊரும் ஊரல்ல, அது அடவி காடு என்பதை தம் தாண்டகத்திலே பதிவு செய்தவர் நம் வாகீசர் பெருமான். அவருடைய திருவிருத்தத்திற்கு எதிராக ஒரு கருத்தும் இல்லை. அவருடைய இசைக்கு நேரானது அவரது நேரிசையே. அவருடைய குறுந்தொகையில் விரிந்திருக்கும் பெருந்தொகைதான் எவ்வளவு! அவருடைய தாண்டகங்கள் தண்டமிழ் சொற்கள் நடனமாடும் தாண்டவங்கள். தண்ணீர் இல்லாத நகரம் பாழ், திருநீர் இல்லா நெற்றி பாழ். அதுபோல் திருக்கோயில் இல்லாத ஊரும் பாழ்தானே. ஆன்மா சென்று இலைக்கும் இடமே ஆலயம். அந்த ஆலயமே இறை வடிவம்தான். ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்பது சிவஞான போதம். அவ் அரணை வலம் வந்து வணங்கவே இப்பிறவி என்பதை அருளாளர்கள் அனைவரும் அறுதியிட்டு கூறியுள்ளனர். திரு அங்கமாலையில் அப்பெருபெருமான் அழகுபடக் கூறுவார். கரைகண்டன் உரை கோயில் கோலக் கோபுர கோகரணம் சூடா கால்களார் பயன் என்று வினவுவார். மேலும் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்றார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்பார் தாயுமானார். எண்ணற்ற கோயில்களை நம் முன்னோர் எழுப்பினர். அவற்றை நம் மூவர் முதலிகள் நாவினைக்க உளங்களிக்க பாடி வைத்தனர். பாடி வைத்த அவற்றை நாம் தேடிச் சென்று அரண் திருந்தடி ஏற்ற வேண்டும் அல்லவா? நம்மை மூடிய வினைகளை நாம் அறுக்க வேண்டும் அல்லவா? அங்கனம் இக்கோயில்களையெல்லாம் நாம் சென்று தொழுவதன் மூலம் இந்த கோயில்கள் நிலைத்து நிற்கும், சைவம் தழைத்து நிற்கும். ஒரு கால பூஜைக்கு கூட ஏங்கிக் கொண்டிருக்கும் சிற்சில கோயில்களும், ஒரு வேளை உணவுக்கு கூட வழியின்றி ஏங்கும் சில குருக்கள்மார்களும் இதனால் பலன் பெறுவர் என்பதில் ஐயமில்லை. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க அனுதினமும் திருக்கோயில் சென்று ஐந்தெழுத்தை ஓதி வழிபடுவோமேயானால் நம் கிளை கிடைக்கும், நல் வழி பிறக்கும், நம் வாழ்வும் சிறக்கும். இதற்கெனவே நம்மை எல்லாம் ஆண்டு அருள்வாளிக்க காத்திருக்கும் தேவார திருத்தலங்கள் அனைத்தையும் சென்று கண்டு வலம் வந்து வழிபட்டு உய்வோமாக. அந்த வகையில் இப்பொழுது ஒரு தலத்தை பற்றி விரிவாக சென்னை திருமதி நா கீதா அவர்கள் செய்திகளை தருகிறார்கள். அவரை தொடர்ந்து அந்த தலத்தின் பாடல் ஒன்றை
நெய்வேலி தேவார இசைக்கலைமணி, தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு சிவ ராஜபதி ஓதுவார் அவர்கள் பண்பொருந்த பாடுவார்கள். இவை அனைத்தையும் பொருந்த அமைத்து இக்கருவூலப் பேழையை அழகாய் இழைத்து வடிவமைத்து தமிழோடு இசை கூட்டி நமக்கு வழங்குபவர் வாகீசர் பேரவையின் தலைவர் திருத்தல யாத்திரை செம்மல் காஞ்சிபுரம் சிவத்திரு ஜே நாகராஜன் அவர்கள் ஆவார்கள். குறைவிலா இறைநிலம் சூழ எல்லாம் அல்ல எம்பெருமானை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருநெல்வாயில் அறத்துறை நடனாட்ட தலங்களுள் முதலாவது தலம். தொழுதூர் விருதாச்சலம் சாலையில் தொழுதூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கொடிகளம் என்ற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் இத்தலத்தை அடையலாம். தற்போது திருவரத்துறை என்றும் திருவட்டுறை என்றும் வழங்கப்படுகிறது. இறைவன் ஆனந்தீஸ்வரர், தீர்த்தபுரீஸ்வரர், அறத்துறைநாதர், இறைவி ஆனந்த நாயகி, திரிபுர சுந்தரி, அறத்துறை நாயகி. தலமரம் ஆலமரம், தீர்த்தம் நிவாநதி, வான்மீகி முனிவர் அரவான் வழிபட்ட தலம். இத்தலத்தில்தான் சம்பந்தருக்கு இறைவன் முத்துச் சிவிகையும் முத்துக்குடையும் சின்னங்களும் அருளினான். நிவாநதியில் வெள்ளம் வந்தபோது நந்தி திரும்பி பார்க்க வெள்ளம் வடிந்ததாம். அதனால் இங்கு நந்தியின் தலை சற்று சாய்ந்திருக்கும். மூலவர் சுயம்பு. மாறன்பாடி என்ற ஊர் அருகில் உள்ளது. இங்கிருந்துதான் சம்பந்தர் இறைவன் அளித்த சின்னங்களோடு அழைத்து வரப்பட்டார். சம்பந்தர் ஒரு பதிகமும் அப்பர் பதிகம் ஒன்றும் சுந்தரர் பதிகம் ஒன்றும் உள்ளன. மூவர் பாடிய தலம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்றுகை கூடுவது அல்ல. கந்த மாமலர் உந்தி கடும்புணல் நீவமல்கு கரைமேல் அந்த சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே.